இந்த 2024ல யமஹாவோட R15 வெர்ஷன் 5 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேஜரான அப்டேட்டோட லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்போட நியூ ஜெனரேஷன் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட R15 பிடிக்குமா இல்லாட்டி RS 200 பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 5ல மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாடலை வந்து கொடுக்க போகிறாங்க. நியூ ஜெனரேஷன் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் அப்படிங்கிறது தான் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கிளியரான அந்த ஒரு விஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். R15ல நாங்கள் ஒரு நியூ ஜெனரேஷன் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்டேட்டட் மாடல் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால இருக்கக்கூடிய R15ல பாத்தீங்கன்னா கிளாஸ் D LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படினு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படினு கூட நம்ம வந்து வெச்சுக்கலாம். அதாவது R15 வெர்ஷன் 5ல இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த R15ல க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. என்னதான் R3 வந்து இந்தியால லான்ச் பண்ணாலும் அதோட பிரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த பைக்ல இதுக்கு அப்புறம் அப்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அதனால இந்தியாலேயே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய R15ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃபிகரேஷன்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு சில சேஞ்சஸ் வந்து R3ல கொண்டு வந்தாலுமே அந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால ப்ரைஸ் எதிர்பார்க்கறத விட அதிகமாக தான் கொடுக்க முடியும். அதனால் இந்தியாலேயே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய R15ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மோனோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்க்குறதுக்கு பைக் ரொம்பவே ப்ரீமியமான ஒரு பைக்காக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். அதே சமயம் நம்ம ரைடருக்கும் ஈஸியான அந்த ஆக்சசபிள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அந்த கிளஸ்டரில் கையை வச்சு அழுத்தி அதோட ப்ராசஸ் வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி வந்து பாஸ் லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிளேஸ்லேயே க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா நம்ம KTMோட டியூக் மாடல்ஸில் பார்த்துருக்கோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா RC மாடல்ஸில் எல்லாமே தெரியும் நமக்கு அது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரியான க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கார்னரிங் ஏபிஎஸ் வந்து கொண்டு வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 155cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினா இருந்தாலும் DOHC இன்ஜின் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு SOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நமக்கு டியூல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரா பார் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒர்க்கும் R15 வெர்ஷன் 5ல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யமஹால இருந்து யாராவது ஒருத்தங்க இந்த மேகசைன்ஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லாட்டி டிவி இன்டர்வியூவில் கொடுத்த அந்த அடிப்படையில் தான் ஒருவேளை இதெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தாய்லாண்டில் இந்தோனேஷியாவில் இந்த மாதிரியான R15 வெர்ஷன் 4ல அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த அப்டேட்ஸ் இந்தியாவில் அடுத்து இன்னும் கொஞ்சம் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க இல்லாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய விண்ட்ஷீல்டாக வரத்துக்கும் வந்து நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18.4 இருக்குது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டெஃபினட்டாக தெரியும் 14.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 1.2 ஹார்ஸ் பவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.8 நியூரம்பரா டார்க்கும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பார் அண்ட் டார்க்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது E20 கம்பேட்டபிள் அப்படிங்கிறதுனால இன்னும் நல்ல பார் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்டிக்கரிங் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹேண்டில் பாரோட டைப் M1 கார் ரேசிங் மோட்டோ ஜிபில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான அந்த ஹேண்டில் பார் டைப்ஸ் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ R1 அப்படிங்கிற அந்த ஒரு பைக்லேருந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர்ட் ஆகி இதில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்
R3 இந்தியாவில் வந்தாச்சு, பட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து R15 வெர்ஷன் 5ல கொண்டு வர போகிறாங்க. பட் இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அக்டோபர் நவம்பரில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் டெஃபினட்டாக 10 to 15,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. உங்களுடைய காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட்